வணக்கம், நான் கோபிகீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 21 இயர்ஸ் ஆன ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் ஆஷர்மம். வாங்க நம்ம ரிவ்யூ குள்ள போலாம். ஆஷர்மம் டாக்டர் ஸ்டோரி என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஆஷர்மம் சீசன் 1 வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிருக்கோம். நீங்க பார்க்கணும்னா மேல ஐ பட்டன் லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ஆஷர்மம் டாக்டர் சீசன் 2 ரிவ்யூ தான். இப்ப அதோட கதையை நான் சொல்ல போகும்போது சீசன் 1 நிறைய ஸ்பாயில்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, அதனால செக் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரி ஓகே, இப்போ ஆஷர்மம் டாக்டரோட கதையை பார்க்கலாம். இந்த ஸ்டோரி என்னன்னா, ஏற்கனவே சொன்னதான், பாபாஜி வந்து மக்கள் வந்து தெய்வம் மாதிரி வழிபட்டு இருந்தாங்க. ஆனா இதுல ஒரு படி மேல போய் அரசியல்வாதி மாதிரி கொண்டு இப்ப பாபா வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிஎம்மா இருக்கிறவங்க சரி, சிஎம் ஆகிற ஆசையில இருக்கிறவங்க சரி, இப்ப ரெண்டு பேருமே வழிபடுறாங்க. பாபா யாருக்கு ஆசி கொடுத்தாரு, யாரு வின் பண்ணா இந்த வாட்டி எலெக்ஷன்ல அப்படின்றதான் ஒரு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரி என்னன்னா, பாபா மேல ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவர் பின் தொடர்ந்துட்டே இருக்கான், அவனுக்கு சரியான எவிடன்ஸ் கிடைக்கல. அதுக்காக அவன் என்ன பண்றான்னா, தன்னே ஒரு ட்ரக் அடிக்டா மாத்திக்கிட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணானா இல்லையா அப்படின்றது இன்னொரு ஸ்டோரி. அடுத்தது பம்மி. இவங்க வந்து சீசன் 1 ஃபர்ஸ்ட்லயே, அதாவது ஆசிரமம் ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ரெண்டு பேரும் அடிச்சுட்டு ஆசிரமத்தை தப்பிக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்கும். அந்த எதுக்குன்ற சொல்யூஷன் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சீசன் சொல்லிருக்க மாட்டாங்க, அதுக்கான சொல்யூஷன் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. மொத்தமா ஆசிரமம் டாக்சைடு சீசன் 2 இதுதான் ஸ்டோரி. அடுத்த இந்த வெப்சீரிஸ்ல நல்லா இருந்த விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன அதே தான், நடிப்பு சரி எல்லாமே நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா இருந்த விஷயம் வந்து இதுல வந்து ஸ்டோரி இருந்தது. ஏன்னா அதுல வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, இதுக்கான சொல்யூஷன் இருக்காது, அப்படியே முடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா இதை வந்து முடிச்ச விதம் எல்லாமே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம தேர்ட் பார்ட் ஒரு லீட் கொடுத்திருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து நல்லா இருந்த விஷயம் அப்படின்னா, இதுல வந்து சினிமோகிராஃபி வந்து ரொம்ப அருமையா இருந்தது. குறிப்பிட்டு சொன்னா அந்த சாங் ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நல்லா இருந்தாலும் திருப்பி நான் சீசன் 1 சொன்ன அதே தான் இதுலயும் தவிர்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த 18+ காட்சிகளும் 18+ டயலாகும், ஆனால் இதை கொஞ்சம் குறைஞ்சிருக்கதை விட இருந்தாலும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒட்டு மொத்தமாக எனக்கு கேட்டீங்கன்னா அதே ரிவ்யூ தான், சீசன் 1 நான் சொன்ன அதே ரிவ்யூ தான், ஆனால் இதில் கொஞ்சம் கதை நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.